சிங்கப்பூர்லேருந்து சென்னை வந்த ஒரு நபர் தேனாம்பேட்டில் உள்ள பார்க் ஹயத் அப்படிங்கிற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கொரோனா டெஸ்டிங்காக தனிமைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு உடம்பு சரியில்லாத நிலையில் சரியான சிகிச்சை வழங்காததுனால தான் அவர் உயிரிழந்திருக்காரு அப்படின்னு அவருடைய மனைவி கதறி அழுத சம்பவம் எல்லாரையுமே வருத்தம் அடைய வச்சுருக்கு சிங்கப்பூரில் மேஸ்திரி வேலை பார்த்து கொண்டிருந்த கடலூர் திட்டக்குடியை சேர்ந்தவர் தான் சுந்தரவேல் கொரோனா ப்ராப்ளமால ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி சிங்கப்பூரில் திருப்பூர்லேருந்து விமானம் மூலமாக சென்னைக்கு வந்து விமான நிலையத்தில் கொரோனா டெஸ்டிங் செய்யப்பட்டு தேனாபட்டில் உள்ள பார்க் ஹயத் அப்படிங்கிற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார் கடந்த ரெண்டு நாளாகவே சுந்தரவேல தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ள மனைவி முயற்சி செஞ்சுருக்காங்க ஆனால் சுந்தரவேல் கிட்ட இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடைக்காத நிலையில் சந்தேகப்பட்டு இன்டர்நெட்டில் ஹயத் ஹோட்டலுடைய தொலைபேசி எண்ணை தேடி எடுத்து தொடர்பு கொண்டு பேசின போது முதல்ல சரியான ரெஸ்பான்ஸ் எதுவுமே ஹோட்டல் தரப்பிலிருந்து மனைவிக்கு கிடைக்கல மறு மறுபடியும் தொடர்பு கொண்ட போதுதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு ஹோட்டல் நிர்வாகம் சுந்தரவேல் தங்கியிருந்த ரூமை போய் ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது தான் அவர் கழிவறையில் இறந்து கிடந்ததை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அவருக்கு வயிற்றுவெளி இருந்ததுனால மாத்திரை இருந்ததாகவும் ரெண்டு நாளாக உணவு எடுத்துக்க கூட அவர் ரூமை விட்டு வெளியே வராததாகவும் சொல்லப்படுது மேலும் அவர் இறந்து ஒன்றரை நாட்கள் ஆனதும் தெரிய வந்திருக்கு தேனாம்பட்டை போலீஸார் அவருடைய உடலை வந்து கைப்பற்றி போஸ்ட்மார்டம்காக அனுப்பியிருக்காங்க அவருக்கு கொரோனா இல்லை அப்படின்னும் ஹார்ட் அட்டாக்கால் தான் அவர் இறந்திருக்காரு அப்படின்னும் போலீஸ் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு சுந்தரவேலுடைய மனைவி கண்ணீரோடு இந்த விஷயத்தை பகிர்ந்தது மட்டும் இல்லாமல் சில கேள்விகளையும் முன் வச்சிருக்காங்க ஒன்றரை நாளாக ஒரு நபர் சாப்பாடு எடுக்க கூட வெளியே வராமல் இருக்காருன்னா ஏன் ஹோட்டல் நிர்வாகம் என்னாச்சுன்னு கூட செக் பண்ணலை அப்படின்னும் எதனால் கவர்மெண்ட் அவரை அந்த ஹோட்டலில் தங்க வச்சாங்க எந்த ரூல்ஸ் படி அந்த இடத்துல தங்க வச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொரோனா டெஸ்டிங்காக தனிமைப்படுத்த வைக்கப்பட்டிருந்த ஒரு நபருக்கு யார் சேஃப்டி கொடுக்கணும் வயிற்று வலி அப்படின்னு சொன்னபோது கூட ஒரு மாத்திரையை கொடுத்துட்டு அப்புறம் என்னாச்சன் கூட ஏன் செக் பண்ணலை அப்படின்ற சில கேள்விகளை சொல்லியிருக்காங்க என்னோட கணவர் இறந்ததுக்கு கண்டிப்பா நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கண்ணீர் மல்க கோரிக்கை வச்சிருக்காங்க கையில ஒன்றரை வயது குழந்தையை வைத்திருக்கும் அந்த அப்பாவி பெண் தன்னோட கணவர் சிங்கப்பூர்லேருந்து வராரு அப்படின்னதுமே அவரை பார்க்க சந்தோஷத்தோடு காத்திருந்த அந்த பெண்ணுக்கு அழுகையும் அதிர்ச்சியும் தான் மிஞ்சிருக்கு இந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்